மதுரை மஹால் 6வது தெருவில் அமைந்துள்ள கோவிந்ததாச சமாஜத்தில் SSCF கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நிறுவனர் ராகவன் தலைமை வகித்தார். டாக்டர் குப்புசாமி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை முன்னாள் கவுன்சிலர் RK பாலயோகி வரவேற்று பேசினார். இக்கூட்டத்தில் சமூக வளர்ச்சியை வலியுறுத்தி திண்டுக்கல் வனத்துறை அதிகாரி ராஜ்குமார் IFS சிறப்புரையாற்றினார். மேலும் டெல்லி வழக்கறிஞர் பிரசாந்த் கே பிரகாஷ் இலவச சட்ட ஆலோசனை பெறுவது குறித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து பிரம்மாகுமாரிகள் யோகா நிலையத்தைச் சேர்ந்த சகோதரி ராகசுதா ஆன்மீக யோகா மற்றும் ராஜஸ்தானில் மவுண்ட் அபுவில் அமைந்துள்ள தலைமை பிரம்மாகுமாரிகள் ஆஸ்மரத்தின் வரலாறு மற்றும் சிறப்பை பற்றி உரையாற்றினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் முன்னாள் கவுன்சிலர் RK பாலயோகி நன்றியுரை கூறினார். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். எண்ணங்கள் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உடல் சோர்வாயிடும். அப்போ அந்த எண்ணங்களுடைய வேகத்தை குறைக்கிறதுனா அமைதி அப்படின்னு சொல்லுவோம். வேகம் குறையும்னா கேள்விகள் வராவிருந்தாதான் வேகம் குறையும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேள்வி வருது இல்லையா, ஏன் எதுக்கு எப்படி ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிற விஷயமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நம்ம மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விக்கும் பதில் கொடுக்கக்கூடியதுதான் இந்த ராசியோட தியானம். எதுவுமே எடுத்ததுமே நம்ம தியானம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் யாருமே. தியானம் சொல்லி உட்காரவே முடியாது இல்லையா, விஷயத்தை தெரிஞ்சுக்காங்க. அப்ப அடிப்படையா அதற்கு ஒரு 7 நாள் வகுப்பு. முதல் விஷயம் நம்மளை